வெல்கம் டு சூர்யா பிரவிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். சால்ட் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள்ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர். கோதுமை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போடுறேன். சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரில் மற்ற மிக்சர் ஆட் பண்ணலாம். காலிஃப்ளவர் கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொதிக்க வைங்க. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போது காலிஃப்ளவரில் நம்ம எடுத்த மாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பேசிக்காக 5 மாவு எடுத்துக்கணும். நான் இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். மைதா ஆட் பண்ணுறேன் 2 ஸ்பூன். கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு சேர்க்குறேன். கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட மிக்சர் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாமே பேனில் ஆட் பண்ணுறேன். நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியாக இருக்குது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.